ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாரதி பார்வை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆம் சுகன்யா. அண்ட் பார்த்ததுமே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? அதே மாதிரி தாங்க இன்றைக்கி என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் கருவாடு குழம்புங்க. அண்ட் டேஸ்ட்டு உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு குழம்பு ஆஸ் யூஷுவல் மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இந்த மண்சட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதாவது சின்ன ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் செய்யுங்க, டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் 1 25 இருக்கும், அதையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேருங்க, கருவாட்டு குழம்புங்கிறதுனால கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கணும். 7-8 பல் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், தீ பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்தது 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதேமாரி தக்காளி நல்லா வதங்கி வரணும். அண்ட் இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறன்னைக்கு பார்த்திங்கன்னா கோயின்ஸ் 2 எனக்கு 2 சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, அது என்னங்கிறத வீடியோ எண்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, அதேமாரி நல்லா ரெட்டிஷாக மாறி இருக்கு, எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்தது கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கத்திரிக்காவை 4 கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உள்ளே பூச்சி எதுவும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா கிளறி விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அண்டு கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு மணியரிசி அடிக்கடி இதை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாள். ஆனால் அதில் வெரைட்டிஸாக இன்னும் எடுத்துகிட்டு வருவாள். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சைப்பயிறு, வாழைக்காய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் காய்கறிலாம் போட்டு கொண்டு வருவாள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ புளிக்கரிசலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் புளிக்கரிசல் சேர்த்துருக்கேன், அதாவது ஒரு குட்டியான லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்து அதுலேயும் பாதி அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். 4-5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்தது ஆல் டைம் ஃபேவரட்டான கருவாட்டை சேர்த்துக்கலாம். இதில் 2 வகையான கருவாடு சேர்க்க போகிறேன், ஒன்று நெத்திலி கருவாடு, இன்னொன்று பால் சுறா கருவாடு. ரெண்டையும் சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படின்னா அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கருவாடு எதுக்காக வச்சுருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது கார கருவாடுங்க, அதில் முள் அதிகமாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது, அதனால் அது சும்மா டெக்ரேஷனுக்காக அங்கே வச்சுருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கருவாடு சேர்த்திட்டாச்சு. இதை 3-4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம், சீக்கிரமாக கருவாடு வெந்து வந்துடும். ஓகே, இப்போ நல்லா கருவாடு வெந்து வந்திருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்டு ஃபைனலாக அந்த 2 சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, கருவாட்டு குழம்புனாலே என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ட்ரை பண்ணார், ட்ரை பண்ணி கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. அண்டு இன்னொரு 2 சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த கருவாட்டு குழம்பு அத்தனையும் நானே தாங்க சாப்பிட்டு முடித்தேன். அண்டு 2 நாள் வச்சு இதை சாப்பிட்டேன். கடைசியாக மண்தட்டியில் அங்கங்கே கொஞ்சம் குழம்பு ஒட்டியிருக்கு இல்லையா, அதையும் சுடுசாதத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டது நானே தாங்க. ஸோ சூப்பராக கிளைமேக்ஸும் முடிச்சு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே போல் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.